ஹாய், வெல்கம் டு கிராஃப்டி. லாஸ்ட் பிளாக்ல நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா, எப்படி ஃபிஷ் டேங்க்ல வந்து நம்ம வாட்டரை எப்படி ஆட் பண்ணுறோம்னு பார்த்தோம். வாட்டரை எடுக்க தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டைம் வந்து எதனால நம்ம வந்து அந்த வாட்டரை எடுக்க தேவையில்லை, நம்ம வந்து அதை ஆட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறதுனால ரீசன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெரும்பாலும் வந்து ஃபிஷ் டேங்க் செட்டப் நம்ம வச்சுருப்போம் வீட்டில். ஒரு ஒரு அக்வேரியம் ஷாப்பில் ஒரு கலர் கல்லெல்லாம் போட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சிலையெல்லாம் வச்சு பிளாஸ்டிக் பிளான்ட்லாம் இருக்கும், அந்த மாதிரி வச்சு நம்ம டேங்க் செட்டப் பண்ணுவோம். ஸோ இது ஆக்சுவலாக வந்து அது மாதிரி வந்து ரொம்ப பிகினர்ஸுக்கு அவங்க என்ன கொடுக்குறாங்களோ நம்ம வாங்கிட்டு போயிடுவோம், அவங்களுக்கு சேல் ஆகும். ஸோ நம்ம வாங்கிட்டு போய் நம்ம வீட்டில் வச்சுருவோம், அது அழகாக இருக்குன்னு நம்மளே நம்புவோம். ஆக்சுவலாக அது கிடையாது செட்டப். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து அந்த மாதிரி ஒரு பேசிக்கான டேங்க் செட்டப் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது வீடியோஸ் போட்டாக்கா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தென் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட டவுட்ஸை நீங்கள் கேளுங்க, எனக்கு என்ன தெரியுமோ நான் உங்களுக்கு உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா, ஒரு பேசிக்கான ஒரு டேங்க் செட்டப் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் வந்து ஓவரலாக சொல்கிறேன். உங்களுக்கு என்னோடய டேங்க் செட்டப்பை வந்து நான் எப்படி பேசிக்காக பண்ணியிருக்கேங்கிறதே உங்களுக்கு அந்த வீடியோவில் காமிக்கிறேன். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக நம்ம வந்து ஒரு டேங்க் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுவோம். அது வந்து ஒரு 1 ft to 1 ft ஆர் 1 ft to 2 ft அல்லது 2 ft to 3 ft இந்த மாதிரி நிறையா செட்டப்பில் இருக்குது, அல்லது 2 ft to 5 ft இந்த மாதிரி பெரிய டேங்க் செட்டப்லாம் பண்ணுவோம். பட் நம்ம இப்போதைக்கு பேசிக்கான ஒரு சின்ன டேங்க் செட்டப், அதாவது நம்ம ஒரு ஃப்ளோரான் ஃபிஷ் வளர்க்குறோமோ, இல்லை வந்து இல்லை அரோனா வளர்க்குறோமோ, இல்லை இந்த மாதிரி வாஸ்து மீன் இல்லாமல் வேறு கைண்ட் ஆஃப் ஃபிஷ்ஷஸ், டெட்ரா ஃபிஷ்ஷஸ் வளர்க்குறோம். ஸோ இந்த மாதிரி டைப்பாக நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஃபிஷ்ஷு வளர்த்தாலும் ஒரு பேசிக் செட்டப் தான். ஸோ இந்த பேசிக் செட்டப் இருந்தாலே ஃபிஷ்ஷுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்காது. பெரும்பாலும் வந்து இந்த கலர் கலர் கல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதில் இந்த ரேடியம் கலர் கல் இந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா அது வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து அந்த அட்மாஸ்பியரே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸான அட்மாஸ்பியராக தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, பெரும்பாலும் நீங்கள் டேங்கில் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ரிவர்ஸ் சாண்டு கிடைக்கும், அதாவது அக்வேரியம் ஷாப்ஸ்லேயே கிடைக்கும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் நார்மலாக நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற சைட்ஸில் உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் எங்கேயாவது யாராவது ஆட்கள் இருந்தாக்கா சும்மா ஒரு ஒரு மூடை அந்த மாதிரி நீங்கள் ரிவர்ஸ் சாண்டு வந்து சும்மா வாங்கி வச்சுக்கிங்க. இதுக்கு பெரும்பாலும் யாரும் காஸ்ட் கேட்க மாட்டாங்க, அப்படியே கேட்டாலும் அதிகபட்சமாக ஒரு ஒரு மூடை பார்த்தீங்கன்னாக்கா 30 to 40 rupees தான் இருக்கும். நீங்கள் கடையில் போய் இல்லை அக்வேரியம் ஷாப்ஸில் போய் நீங்கள் ரிவர்ஸ் கேட்டால் 1 kg உங்களுக்கு 30 rupees அந்த மாதிரி போடுவாங்க. இப்போ நாலாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஃப்ரெண்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேருந்து ஒரு 4 to 5 அந்த மாதிரி வாங்கி கெப்பாசிட்டி வாங்கி நான் வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆனால் அப்படி யூஸ் பண்ண முடியாது, நம்ம ஒரு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ரிவர்ஸ் சாண்ட் வாங்கி வச்சுக்கிட்டாக்கா அது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று ரிவருங்கிறது தான், ரிவர் பெட் தான் உங்களுக்கு இந்த நம்ம வளர்க்குற அந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ் ஃபுல்லாக வளர்கிறது பார்த்திங்கன்னா ரிவர் பெட்டில் தான். ஸோ அதனால் அந்த ரிவர் சாண்டு நீங்கள் போட்டிங்கனாலே அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து அதோட ஹோம் மாதிரியான அந்த அட்மாஸ்பியர் அது கிடச்சிரும். இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் வந்து பெரும்பாலும் இந்த ஃபெர்டிலைசர் சாண்டு மாதிரி ஒன்று விற்கும், கருப்பு கருப்பு ஒரு பீட்ஸ் மாதிரி இருக்கும் சின்ன சின்னதாக. ஸோ நிறைய பேர் நம்ம வாங்கினா பிளான்டட் செட்டப்புக்கு அது போட்டால் தான் வளரும், கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து CO2 கொடுக்கணும், CO2 இல்லைனாக்கா பிளான்ஸ் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று அந்த மாதிரி பிளான்டட் டேங்க் செட்டப் போட்டோம்னாக்கா நிறையா மெயின்டைன் பண்ணணும் அதை, அந்த மாதிரிலாம் நிறையா சொல்லுவாங்க. பட் அந்த அளவுக்குலாம் தேவையில்லை, ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி ஃபெர்டிலைசர் சாண்ட் போட்டும் ட்ரை பண்ணியிருக்கேன், CO2 கொடுத்தும் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் இது எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அது எந்த மாதிரியான செட்டப்புக்கு ஒர்க் அவுட் ஆகும்னா, உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான வெதர் கண்டிஷன் முதல்ல இருக்கணும். உங்களுக்கு ஓப்பன் சன்லைட்டில் வச்சுனாக்கா ஆல்கி ஃபார்மும் அந்த மாதிரிலாம் இருக்கிறது, வீட்டுக்குள்ளே தான் செட்டப் பண்ணுவோம் நம்ம. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு உண்மையிலேயே மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் கூட தான், அது வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்களுக்கு தான் வந்து அந்த CO2 அந்த ஃபெர்டிலைசர் சாண்டு அப்புறம் அதுக்கு உண்டான பிளான்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வச்சு மெயின்டைன் பண்ண முடியும். நம்ம வீட்டில் பேசிக்கான ஒரு செட்டப் ரெடி பண்ணும்போது அந்தளவுக்கு நம்ம பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னாக்கா, ஒரு ரிவர்ஸ் சாண்ட், வெறும் ரிவர்ஸ் சாண்டே போதும், நம்ம அட்மாஸ்பியருக்குள்ளே நம்மளை சுற்றி சரௌண்டிங்ஸில் கிடைக்கிற ஸ்டோன்ஸ் போதும், ஒரு சின்ன ட்ரிஃப்ட் விட்டு நீங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு மரம் விழுந்து கிடந்துருக்கும், அதோடய வேர்பகுதி எடுத்துங்க, வேர்பகுதியில் ஒரு 4-5 பீஸ் கூட எடுத்துக்கிட்டால் போதும்,
நிறையாவெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு. அதே மாதிரி அந்த ரிவர் சாண்ட்லையும் அந்த வுட்லையும் வளர்கிறதுக்குனே சில பிளான்ட்ஸ் இருக்குது. அது நம்ம ஊரில் ஈஸியாக கிடைக்கிற பிளான்ட்டு, நம்மளோட அட்மாஸ்பியருக்கு அது வந்து ஆப்டான பிளான்ட், அது வந்து நல்லா க்ரோ ஆகும் உங்களுக்கு, எந்த ஃபெர்டிலைசரும் தேவையே இல்லை உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து நான் அந்த வாட்டர் அதாவது எடுக்காமல் சேஞ்ச் ஓவர் பண்ணுறதுன்ற அதாவது வாட்டரை வந்து டேங்க்லேருந்து நம்ம வந்து உள்ளேருந்து பாதி டேங்க் கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆட் பண்ண வேணாம்னு சொல்லி இருந்தால் பார்த்திங்களா, அதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டீங்கனாக்கா நீங்கள் எடுக்கவே தேவையில்லை, ஆட் பண்ணாலே போதும். பெரும்பாலும் ரிவர்ஸ் ஹேண்ட் போட்டுக்கிறீங்க, ரிவர்ஸ் ஹேண்டுக்கு மேலே வந்து ஒரு ஏதாவது ஒரு சைடு வந்து நீங்கள் அப் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பக்கம் ஏதாவது உட்டு வச்சுருங்க, ஸ்டோன்ஸ் கொஞ்சம் செட்டப் நீங்கள் ரெடி பண்ணிங்க. அது வந்து நீங்கள் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, ஃபோட்டோஸ் இருக்குது, நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு மாடலை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு இது மாதிரி ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அவைலபிலிட்டி வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இன்னொன்று இதில் வளரக்கூடிய பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரிவர்ஸ் ஹேண்டில் நார்மலாக ஃபாக்ஸ்டைல் பிளான்ஸ் எல்லாமே வளரும் உங்களுக்கு. அது போக நீங்கள் குளத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோர்டிங் பிளான்ஸ் ஏதாவது ஒன்று கிடக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனாக்கா நீங்கள் கிறிஸ்மஸ் மூஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கலாம். அது வந்து அதாவது மோசை பொறுத்த வரைக்கும் எந்த மோசமே சாகாது, எப்படியா படக்கலை. அதுக்கு வந்து நீங்கள் CO2 தேவை கிடையாது, எதுவுமே தேவை கிடையாது. அதுக்கு வந்து வாட்டர், வுட்டு இல்லை ஸ்டோன் இது எது கூட வேணாலும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அதை கோகோனட் ஷெல்லில் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வளர்க்கலாம். அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த அக்வேரியம் டேங்க்குங்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃபிஷ்ஷஸ் வந்து சூஸ் பண்ணும்போது நீங்கள் வாஸ்து மீன் சூஸ் பண்ணீங்கனாக்கா அது வேறு கேட்டகரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அட்மாஸ்பியரில் நீங்கள் பிளான்டட் டேங்க்லாம் போட்டு வளர்க்குறது பார்த்தீங்கன்னா டெட்ரா ஃபிஷஸ் நல்லாயிருக்கும். அதாவது நியான் டெட்ரா இதெல்லாம் வந்து அவைலபிலிட்டியை பொறுத்து, பட் பிளான்டட் டேங்கில் வளர்க்குறதுனே உண்டான விஷயங்கள் நியான் டெட்ரா, ரம்மினோஸ். நியான் டெட்ரா கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், ரம்மினோஸ் ஓரளவுக்கு நார்மலாக பார்த்துக்கிட்டா போதுங்க. அதை விட பேசிக்காக ரொம்ப ஈஸியான விஷயம் வந்து கப்பீஸ் கிடைக்கும். கப்பீஸ்லேயே உங்களுக்கு வந்து இம்போர்ட்டட் கப்பீஸ் கிடச்சுன்னா வாங்கி வாங்க, அதெல்லாம் உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது, அது பாட்டுக்கு இருக்கும். நல்லா இப்போ கப்பீஸ் வாங்கிக்கலாம். ஆல்மோஸ்ட் 1.5 இயரில் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு 200 ஃப்ரை வந்து கிடச்சிருந்துச்சு. நான் அதில் வந்து ஒரு 100-150 ஃப்ரையை வந்து நான் இன்னொரு அக்வேரியம் ஷாப்புக்கே சேல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி செட்டப்பில் பண்ணிங்கனாக்கா நீங்கள் வீட்டிலே வந்து அழகாக ப்ரீட் பண்ணி நீங்களும் அந்த மாதிரி அக்வேரியம் ஷாப்ஸுக்கோ இல்லை தெரிஞ்ச சர்க்கிள்க்கோ நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் செட்டப் ரெடி பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது இதை பற்றின வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணுனாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு வந்து நீங்கள் உங்களோட டவுட்ஸை கேட்கலாம், நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த டேங்க் செட்டப் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 ft-3 ft டேங்க். இதில் இருக்கிற பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியாக நம்ம சரௌண்டிங்ஸில் கிடைக்கிற பிளான்ட் தான். இதில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எங்கள் வீட்டை சுற்றி எங்கள் ஊருக்குள்ளே ஏதாவது ஒன்று ரெண்டு இடங்கள்லாம் அங்கங்கேருந்து கட் பண்ணிட்டு வந்தது. இதில் இருக்க ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னாக்கா நியான் டெட்ரா இருக்கும், பின்னாடி இருக்கிறது வந்து ஆல்கி ஈட்டர், அதுக்கப்புறம் கொஞ்சம் கப்பீஸ் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் ரம்மினோஸ் டெட்ராஸ் கொஞ்சம் போட்டிருக்கோம், அப்புறம் இன்னும் ஒரு சில டெட்ராஸ் இருக்குது அதில். ஸோ இது வந்து நீங்கள் பெரும்பாலும் கப்பீஸ் கூட போட வேணாம், அது வந்து கப்பியும் நீங்கள் டெட்ராவையும் ஒன்றா போட்டிங்கன்னா மேபி கப்பி வந்து டெட்ராஸை அட்டாக் பண்ணாது. நியான் டெட்ராவெலாம் அதுக்கு ரொம்ப ஈஸியான ஃபுட் ஆயிரும். நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு 23 வாங்கி போட்டேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20 தான் இருக்குது, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் டெட் ஆகிடுச்சு. அதனால் வந்து நான் கப்பீஸை வந்து இப்போ பிரித்து வச்சுருக்கேன் கொஞ்சம். இதில் இப்போ உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் இம்பேக்டட் கப்பி மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ரெடி பண்ணலாம் நீங்கள் டேங்க்கை.